பிஎன்ஐ ஐந்தினை சாப்டரினுடைய கட்டிடத்துறைக்கான சிறப்பு வாராந்திர நிகழ்வு பாளையங்கோட்டை விவி டவரில் வைத்து நடைபெற்றது. ஐந்தினை குழுமத்தினுடைய தலைவர் திரு மோகன் பாபு அவர்கள் தலைமை தாங்கினார்கள். ஐந்தினை குழுமத்தினுடைய செயலாளர் ஆறுமுகனையினார் அனைவரையும் வரவேற்றார். பொருளாளர் இசைக்குமார் முன்னிலை வகித்தார். மேற்படி நிகழ்வில் ரிஸ்வா சங்கத்தினுடைய தலைவரும் பொறியாளருமான இன்ஜினியர் சையது அப்துல் காதர் அவர்கள் எளிய முறையில் கட்டிட அனுமதி மற்றும் பிளான் பெறுவது குறித்து 8 நிமிட சிறப்புரையாற்றினார். மேலும் நிகழ்வில் தான் பள்ளி கல்லூரிகளுக்கு வருடந்தோறும் அந்த அனுமதியை புதுப்பிப்பதற்கான அனுமதியை தருகின்ற கலெக்டர் பேனலில் இருப்பதையும் சிறப்புடன் பதிவு செய்தார். நிகழ்வில் மொழிவழி கற்றலில் சிறப்பாக சேவை புரிந்த கெத் அகாடமியினுடைய நிறுவனர் ஆளுமை திறன் பயிற்சியாளர் செல்வி கனகசுபா அவர்களுக்கு ரிஸ்வா சங்க சட்ட ஆலோசகரும் ஒருங்கிணைப்பாளருமான வழக்கறிஞர் மதான் மகேதியின் நினைவு பரிசு வழங்கினார். மேற்படி விழாவில் பல்வேறு துறையை சார்ந்த பொறியாளர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் கல்வியாளர்கள் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர். இப்போ ரீசெண்டாக பிஎன்ஐக்கு வந்திருக்கிறோம். ரிஜிஸ்டர் வேல்யூ ஆகவும் எனக்கு கிடச்சிக்கிட்டு அதுபோக கலெக்டர் பேனலில் இருக்கிறேன். இந்த கலெக்டர் முக்கியமாக எல்லாரையும் பற்றி நான் பேசுகிறேன், தேங்க்ஸ் சொன்ன பேசணும்னு தான் நினைக்கிறது. ஆனால் முக்கியமாக ஒரு 5 பேர் உடனே ஞாபகத்தில் வராங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கனகசுபா மேடம் தேங்க்ஸ் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு டாக்குமெண்டேஷன் ட்ரான்ஸ்லேஷனுக்காக அப்ரோச் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து அவங்க ஹபீஸ் அண்ணா வந்து எந்த ஒரு இதுனாலும் நீங்கள் வந்து ஸ்கூலில் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கேள்வி கேட்குற பையனை வந்து கிளாஸ் லீடராக கொடுத்துருவாங்க. அதே மாதிரியே நாங்கள் எதனால கொஸ்டின் கேட்பேன், ஏன்னா என்னுடைய டவுட்ஸ் க்ளியர் பண்ணுறதுக்காக. அதில் வந்து அண்ணா சொன்ன மாதிரி என்னைய ஒரு டீம் லீடராக போட்டாங்க. அதுக்கப்புறம் மேடம் கல்யாணி மேடம் சடைப்பன் சார், சடைப்பன் சார் வந்து எப்படி நம்ம ரெண்டு சாப்டரில் வந்து நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணணும். சாரும் சாருடைய ஃப்ரெண்டு அரவிந்த் சார் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. ஓகே, டைம் ரொம்ப நன்றி சார்.